கண்ணீர் அஞ்சலியும் இரங்கலையும் செறிவித்துவிட்டு நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக சில அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார். இயக்குநர் இமயம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இனிய துணைமக்களே, இயக்குநர் பெருமக்களே, இணை துணை இயக்குநர்களே, கலையுறை சார்ந்தவர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கஷ்டமாக இருக்கிறது. இவ்வளவு வயதிலும் இவ்வளவு அனுபவத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அந்த பக்குவம் எனக்கு வரவில்லை. என்னை பேச அனுமதிக்காதீர்கள். இவ்வளவு என்ன அன்பும் பலவீனமாகும். பாலச்சந்தர் என்ற ஒரு பாதி பலத்தை திரையுளை எனக்கு பாதி பலம், மீதி பலம் நீங்கள். எப்பொழுது உங்கள் பலம் எனக்கு இழக்கிறது அன்று நான் உங்களோடு வந்து விடுவி. அவர் அற்புதமான விஷயத்தை நம்ம கொண்டிருக்கிறார். ஆரம்ப படம் நீர்க்குமிழி, கடைசி படம் பொய். வாழ்க்கையும் உங்கள் புகழும் உங்களுடைய தோல்விகளும் உங்களுடைய உணர்ச்சிகளும் கோபங்களும் தாபங்களும் பொய். அமைதியாக வாழுங்கள் என்று சொல்லி போயிருக்கிறார். நன்றி, வணக்கம். இங்க குழுமியிருக்கும் அனைத்து இயக்குநர்களும் உதவி இயக்குநர்கள் மற்றும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த வர்க்கத்து மக்களான உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது உண்டு. என்னுடைய வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நான் என் அப்பாவுடன் கழித்திருக்கிறேன். இனிமே அந்த நினைவுகள் தான் எனக்கு வைட்டமின் அவரோட பாஷையில சொல்ற மாதிரி. இங்க ரெண்டு ரெண்டு விஷயம் தான் சொல்லணும். நான் ஒரு தயாரிப்பாளரா இருந்திருக்கேன். ஆனா ஒரு இயக்குனர், ஒரு அவளோட மகள் தான் தயாரிப்பாளர். எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் அவர் சொல்றத அவர் ஆணைய செய்யற கட்டாயம் எனக்கு இருக்கு. அவர் அதை சந்தேகிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனாலும் ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும், இந்த செலவு வேணும்னா புஷ்பா போய் கேட்டுக்கோ, முடியுமான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் முறையில எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு மிக கிடைத்திருந்தது. அதே மாதிரி அவர் வந்து ஒரு அவருடைய சிபாரிசு இந்த ஆளை வேலைக்கு வச்சுக்கோ எனக்கு வேண்டுவர் அப்படின்னு இது வரைக்கும் இந்த 20 காலத்துல ஒரு தடவை கூட எங்கிட்ட சொன்னது கிடையாது. இவகிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டோம். அவ பாத்துப்பா, அவளோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும். சோ நான் வந்து நல்ல படம் எடுக்கணும். இன்ஃபேக்ட் பார்த்தாலே பரவசம் வந்து சரியா போகலன்னு எனக்கு சாரிம்மா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னார். இப்போ எனக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்து என்னால பேசக்கூட முடியல. அவருடைய நல்ல குணங்களை எப்படியாவது நானும் கடைபிடிச்சு அவருக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இயக்குநர்கள் சங்கம் அன்னைக்கு அவ்வளவு பெரிய அழகான முறையில அந்த அவருடைய கடைசி யாத்திரையை பண்ணாங்க. அதுக்காக நான் மிகவும் எங்க குடும்ப சார்பா நான் வந்து மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை சொல்றேன். அன்னைக்கு திரு விக்ரமன் அவர்கள், பார்த்திபன், திரு அமீர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்தது சரத்குமார், ராதிகா, எல்லாரும் அந்த கட்டு கடங்காத கூட்டத்தை எப்படியோ கட்டுப்படுத்தி எங்களோட காரியங்களையும் செய்ய வச்சு மிக பிரமாதமான முறையில், அதாவது அந்த 23/12/14 நம்ம மறக்கணும்னு நினைச்சா கூட அது இப்போ ஒரு எவர்கிரீனா எங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா அது உங்களோட ஒரு முயற்சியினால அவருக்கு அவ்வளோ ஒரு இறுதி யாத்திரை மிகவும் பேர் சொல்லும்படியாக அமைஞ்சது. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க சகோதரின்னு சொன்னாங்க. சோ அந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கொண்டு எனக்கு ஏதாவது தேவை எங்க குடும்பத்துக்கு தொழில் முறையில ஏதாவது தேவைன்னா நான் கட்டாயம் அணுகுவேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவர் இறந்து போன அன்னைக்கு நீ நைட்டு வந்து செல்வமணி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மீறி ஒரு விஷயம் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றோம். நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிராமின்ஸில் வந்து அந்த இறுதி இத சடங்கை வந்து சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லி நார்மலாக, அது என்ன காரணங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நார்மலாக அப்படி ஒரு ப்ராக்டிஸ். அவர் சொன்னார் இது மாதிரி வந்து எங்கள் சங்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ரதம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் அவருடைய பூத உடலை வச்சு அஞ்சலி செலுத்தணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது அவங்க ஃபேமிலியில் இப்போ நீங்கள் சொல்லி பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து புஷ்பாட்டையும் அவர் கந்தசாமி, புஷ்பா, பிரசன்னா மூணு பேர்த்தையும் பேசி இதை நம்ம டெஃபினட்டாக பண்ணணும்,
நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நம்மளுடைய இது வந்து கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு கிட்டத்தட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போ எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இந்திய இதில் வந்து டாப்பில் ஒரு பணி புரிஞ்சிட்டு வந்தாங்கன்னாக்க மிலிட்ரியில் அவங்களுக்கு எப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளால முடிச்சுட்டு மிலிட்ரி கையில் அந்த இதை ஒப்படைச்சிருவாங்க. அதுலேருந்து வந்து மிலிட்ரியினுடைய அந்த கட்டுப்பாடோட அந்த இறுதிச் சடங்கு நடக்கும். அது மாதிரி இவருக்கு வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு இது சடங்கு அவருக்கு அமைச்சு கொடுத்தீங்க. அதாவது வந்து அவருக்கு இருக்கிற புகழும் அவர் வந்து திரைத்துறைக்கு செய்திருக்கிறதுக்கும் மிகப்பெரிய பெரிய மரியாதை. அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கணும் இல்லையா, எல்லாருக்கும் மனசு இருக்கும், செய்யணும்னு நினைப்பாங்க, பட் வந்துட்டு போய் இது பண்ணுவாங்க. அந்த இயக்குனர் சங்கம் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அது வந்து நான் ரொம்ப 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 வந்து நானும் அவருடைய உறவினர்ங்கிற ஒரு உரிமையில் அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் புஷ்பா ஏற்கனவே சொன்னாங்க அது மாதிரி அவங்களுடைய சார்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும், அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து சேம்பர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார், ஒரு பக்கம் ஃபிக்ஸி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார், ரொம்ப ரேர், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. ஆனால் அங்கங்கே இருக்கும்போது அந்த ஒரு அந்த ஃபோக்கஸ் மட்டும்தான், இங்கே டைரக்டர் யூனியனுக்கு வந்தார்னா டைரக்டர் தான், அது மாதிரி சேம்பரில் உட்காந்து எதிரெதிராக பேசுன மாதிரி நான் வந்து அவருடைய கவிதாலயத்தில் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன், நான் ப்ரொடியூசர் சார்பாக பேசுவேன், அவர் வந்து டைரக்டராகவும் ஃபெக்சிக்காகவும் தான் பேசுவார். ஏதாவது சொன்னால் நோ 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 டைரக்டர் தான்டா முக்கியம் அப்படிம்பார். நான் சொல்லுவேன் டைரக்டருக்கு கேப்டனுங்க, ஆனால் வந்து நாங்கள் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஷிப்புங்க, ஷிப்பு இருந்தாலுமே கேப்டன்லாம் சொல்லுவேன், அந்த ஒரு இதை ரசிப்பார் வழியை விட்டு கொடுக்க மாட்டார். நோ 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 நாங்கள் தான் கேப்டன், ஏன்னா நான் கேப்டன் தான்டா ஷிப்புன்னு அப்படியெல்லாம். அதாவது வந்து எந்த ஒரு காரணத்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு தன்மான சிங்கம்னு அவர் தான். நான் வந்து அந்த அந்த சன் டிவியில் அந்த பேட்டியின் போது நான் வசந்த் எல்லாம் அதை தான் குறிப்பிட்டோம். அதாவது வந்தார் இங்கே வந்து, ஏன்னா எனக்கு வந்து புஷ்பா அதாவது அவருடைய கல் திருமணத்துலேருந்து அதுக்கு முன்னாலேருந்தே தெரியும், ஏன்னா அவங்க ஒரே ஊர், என்னுடைய அம்மாவோட சொந்த அத்தை பையன் அவர், அந்த ஒரு எங்களுக்கு ஒரு உரிமை, ஒரே தெரு, பிள்ளையார் கோயிலுக்கு அன்னட பக்கம் அவங்க வீடு, பின்னர் பக்கம் என்னோடய நன்னிலம்ங்கிற கிராமத்தில். அவர் வந்து அவருடைய காலேஜ் முடித்த டேஸ்லேருந்து தெரியும் எனக்கு என்ன, அதனால் அந்த ஒரு இதோடு அந்த ஒரு ஃபயரோடு நீங்கள் மெட்ராஸ் வந்தோட நாடகங்கள்லாம் போட்ட பிறகு ஒவ்வொரு இடமா திரைத்துறையில் எல்லா டைரக்டர் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் எல்லோரும் பண்ணுற மாதிரி போய் அங்கங்கே அவர் வந்து இது பண்ணும்போது ஒரு ரெண்டு ஒரு ஒரு சின்ன அவமானங்கள் அவர் நடந்தது, அப்படியே இது பண்ணிட்டார். நான் ஏற்கனவே டிவியில் பேட்டியில் சொன்னேன், பட் இந்த இடத்துல சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட ஆஃபீஸுக்கு அவருடைய நண்பர் கதை சொல்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாரு, அங்கே உட்காந்துருக்காரு, பிஸியாக எல்லோரும் உள்ளே போயிட்டு வராங்க, அந்த டைரக்டரை பார்க்குற அந்த ரூமில் இருக்காரு, பட் வெளியில் உட்காந்துருக்காரு, ஒரு டென்ஷன் ஆகிட்டு போய் உள்ளே வெளியில் போய் அந்த பால்கனியில் ஒரு ரெண்டு மூணு சிகரெட் எல்லாம் குடிச்சுக்கிட்டு வந்து உட்காராரு, அவங்க கூப்பிடலை. அது ஒரே அவருக்கு ஒரு பயங்கர ஒரு கோபம் வந்துடுச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கதை சொல்கிறதுக்காக வந்து போய் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு சின்ன காயம் பட்டிருக்காரு, அந்த காயம் வந்து இது ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவர் வெளியில் வந்தார், அவர் அழைச்சிட்டு போன ஃப்ரெண்ட்டை சொன்னார், டே அது நார்மலாக பேசும்போது அவர் சில வார்த்தைகள் பேசுவார், அதை சொல்ல முடியாது, ஏ அந்த இதை வந்து இனிமேல் நான் இந்த சினிமாவுக்கு நான் தேடி வரமாட்டேன், இந்த சினிமா என்ன தேடி வரணும், என்ன தேடிடா வரணுடா, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக் டக் டக்குன்னு அந்த ட்ராமா மேஜர் ஜெனரல் ஆரம்பித்த டக் டக்குன்னு அடுத்த படங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஐ மீன் ஒவ்வொரு நாடகங்கள் ஒவ்வொரு நாடகங்களும் ஒவ்வொரு திரைப்படத்துக்கு சமானம். அந்த காலத்தில் அப்படி ஒரு ட்ராமா யாருமே போட்டதில்லை, தொழில் ரீதியான ட்ராமா பெருசாக போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கத்து போ, பட் அமைச்சர் ட்ராமா ரொம்ப ரொம்ப பணம் இதில், ஏன்னா வந்து 500 ரூபா 600 ரூபா கொடுப்பாங்க ஒரு சபாவில், அதில் அவ்வளோ பிரம்மாண்டமான ட்ராமா போட்டு அவ்வளோ பேரும் வர சொன்னான், வர வச்சார் வச்சு எல்லாரும் சார் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும் சொல்லி அப்படி ராஜா மாதிரி உள்ளே வந்தார். யார்கிட்டையும் வந்து ஒரு உதவியாளராக இல்லை, ஒன்றும் கிடையாது, தானே கற்றுக்கிட்டு ரொம்ப அழகாக வசந்த் அன்னைக்கு அந்த இதில் சொன்னார், அந்த நாடக மொழிங்கிறதுலேருந்து அந்த திரை மொழி அதை வந்து ரொம்ப பெரிய இது இல்லையா பண்ணிட்டு, தான் ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தாக்க உலகத்திலேயே மிகச்சிறந்த அந்த இது
ஃபிலிம் அது அந்த எந்த இதுக்கு அதாவது வந்து இப்போ அவர்கள் படத்தை தான் அன்றைக்கி நான் உதாரணம் சொன்னேன். அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் அந்த ஒரு நேரேஷன் அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோ மிகப்பெரிய டைரக்டர் நீங்கள் அவ்வளோ கொண்டாடுறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே உள்ள ஒத்தொத்தரும் பாலச்சந்திரா வரணுங்கன்னு என்னுடைய அவருடைய எண்ணத்தை அவருடைய நினைவு வந்து என்னுடைய எண்ணமாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க அவருடைய புகழ், வளர்க அவருடைய வாழ்க, வணக்கம். இன்று திரையுலகில் இருக்கின்ற பல முக்கிய பிரபலங்களுக்கு அல்லது பெரும்பாலான பிரபலங்களுக்கு முகவரி வழங்கியவர் எங்கள் இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். அதனால் இனி எங்களுடைய அலுவலகம் கூட அவர் முகவரியிலேயே இயங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். படைப்பகம் என்று பெயரிடப்பட்ட நமது அலுவலகம் இனி பாலச்சந்தர் இல்லம் என்று அழைக்கப்படும். பாலச்சந்தர் அவர்களின் சிறந்த படைப்புகளை, சிறந்த படைப்புகள் எல்லா படைப்பும் சிறந்த படம் தான், ஆனால் அதில் மிகச்சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து தமிழ் சென்னை திரையரங்குகளில் அதை வெளியிட்டு ஒரு வாரம் முழுவதும் பாலச்சந்தர் படங்களை வெளியிட்டு அது ஒரு பாலச்சந்திரன் திரைப்படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் பாலச்சந்திரை நடத்த இருக்கின்றோம். மேலும் சென்னை காமராஜர் அரங்கத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அவரால் வாழ்வு பெற்ற, அவரால் அறிவு பெற்ற திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான நினைவஞ்சலி ஒன்றை நடத்த இருக்கின்றோம். மேலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட விருதுகள் வழங்கும் விழா வரும் ஏப்ரல் மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது பாலச்சந்தர் விருது என்று அழைக்கப்படும். இந்த விருதை பெற்ற ஒவ்வொருவரும் பாலச்சந்தர் எப்படி பாலச்சந்தருடைய படங்கள் மிகச்சிறந்த படங்கள் நமக்கு பெயர் பெற்றதோ அதை போன்று அந்த பாலச்சந்தர் விருதை வாங்குகின்ற ஒவ்வொரு இயக்குநரும் நான் இந்த விருதை பெற்றவன் என்ற பெருமையடையும் வகையில் அந்த விருது இருக்கும் என்பதை நம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் உறுதிபட என்று உறுதியளிக்கின்றோம். மேலும் இது எங்கள் சங்கத்தில் எடுக்கப்பட்ட நமது சங்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். இனி அரசுக்கு சில கோரிக்கைகளை நாங்கள் வைக்க இருக்கின்றோம். பாலச்சந்தர் வாழ்ந்த மயிலை பகுதியில் ஒரு சாலைக்கு பாலச்சந்தர் சாலை என்று பெயரிட வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையினை முதல் கோரிக்கையாக வைக்கின்றோம். மேலும் லஸ்கார்னர் அருகில் அவருடைய திருவுருவச் சிலை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, யாரும் உலகத்திலேயே இதுவரைக்கும் ஒரு இயக்குநருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் அஞ்சலி செலுத்தியது இதுதான் முதன்முறையாக என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு இயக்குநருக்கு திரைப்படத் துறையை சாராத பொதுமக்கள் 6-7 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து இறுதி அஞ்சலி செலுத்திய ஒரே மாமனிதர் நமது இயக்குநர் திரு பிதாமகன் பே பாலச்சந்தர் அவர்கள்தான். அதனால் அவருக்கு நன்றி, அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அல்லது தனக்கு பெருமை சேர்த்துக் கொள்ளும் விதமாக தமிழக அரசு அவருடைய திருவுருவச் சிலையை லஸ்கார்ல அழைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை தயவு செய்து அரசு உடனடியாக நிறைவேற்றும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தை மட்டுமல்லாமல் இந்த தமிழ் திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல பிரிவுகளைச் சேர்ந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அனைவரின் சார்பாக இந்த வேண்டுகோளை நாங்கள் அரசுக்கு வைக்கின்றோம். காமராஜத்தில் அரங்கத்தில் நடக்க இருக்கின்ற நினைவஞ்சலி தமிழ் திரைப்படத்துறை மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் மற்றும் இந்தி திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து பிரமுகர்களும் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து நடிகர் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் கலந்து கொண்டு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த நினைவஞ்சலி ஏற்பாடு செய்யப்பட உள்ளது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய நினைவுகளை நாங்கள் கொண்டு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய படைப்புகளே கொண்டு செலுத்தும். ஆனால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நினைவுகளை எங்களால் முடிந்தவரை தூக்கி சுமக்க இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும்
திருமதி புஷ்பா கந்தசாமி அவர்கள் இதுவரையில் அவர்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு இயக்குநர் மகள் அவர் இன்று முதல் எங்கள் அனைவருக்குமான சகோதரி ஆவார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவரை சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த காலகட்டத்திலும் நாங்கள் உங்களுக்கு துணை இருப்போம். எந்த பிரச்சனையோ எது வந்தாலும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளையோ அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பையோ ஈடு செய்வதாக நாங்கள் உங்களோடு இருப்போம் என்பதை இந்த மேடையில் நாங்கள் உங்களுக்கு உறுதிபட அறிவிக்கின்றோம். மேலும் பாலச்சந்திர சார் சொன்ன உடனே ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு அவருடைய திரைப்படங்கள், பிறகு மோகன். நம்ம எல்லா பேரும் ஆயிரம் பேர் சொன்னதை விட அவர் மோகன்கிற பேரை தான் வந்து அதிகமா சொல்லியிருப்பார். நீங்க எல்லாரும் தெரியுங்க, அவர் இன்று அவருடைய இழப்பால் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றதோ அதே போலவே மோகனுக்கும் அந்த இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அதனால் நாம் மட்டுமல்லாமல் இன்று வந்திருக்கின்ற இயக்குநர் அனைவரும் மோகன் இப்போது வேடங்களில் திரைப்படம் நடித்து வருகின்றார். ஏதாவது திரைப்படங்களில் அவருடைய தொடர்ந்து அவர் வந்து என்னன்னா அவருக்கு ஏற்பட்ட இழப்பு வந்து ஒரு மாதிரி மென்டல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்காரு. அவருக்கு வந்து அந்த பிலிம் லைன்லே இருந்தார்னா கொஞ்சம் அவர் வந்து கியூர் ஆவார். அதனால நம்மளுடைய படங்களை ஏதாவது ஒரு வகையில் அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரும் நமது சகோதரர் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு முன்வைக்கின்றேன்.